இருக்கிறாளா? குடும்பி எல்லாம் கட்டி இருக்கிறாளா? வடிவார குடும்பி எல்லாம் கட்டி போடுங்க. தப்பு இது பூத்துடாப்பா. எத்தனை மாசம் கண்டு கச்சா? இது சரியா ஒரு மாதம். இப்ப இது மருந்து கொஞ்சம் சிந்தி அடிச்சது எல்லாம் இருந்தாலும் நின்றுக்கலாம். கொஞ்சம் எல்லாம் முளைக்கட்டுறதுனால கொஞ்சம் முளைச்சதுக்கு பிறகு மருந்து அடைஞ்சிருந்தா அப்புறம் குழி முளைக்கிறது தான் அடிச்சது. அக்கா வணக்கம். வணக்கம். கண்ண நாளைக்கு பிறகு கண்ண நாள் தான் நினைச்சேன் மறந்துட்டீங்க போல இருக்கு. வேலையெல்லாம் முடிஞ்சுது போயிட்டீங்க மன்னார் பக்கம் நிக்கிறீங்களாக்கோன்னு ஜோதிச்சுட்டு பேச ஆரம்பிட்டேன். மறக்கலாம் இல்ல, எல்லா பக்கமும் ஓடுபடுத்திடுறதால ஏலாது. அதனால மன்னாருக்கு நின்றுண்டு அந்த வெயிலுக்குள்ள செத்துட்டேன். ஹாய், காடடி போட செத்துட்டீங்கண்ணே. காட்டோட நின்றுட்டீங்க, அதோட சரி. தட்டோட நிக்கிற பாக்க வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. தவறாம பாக்குறதுனா அப்ப என்ன சமைச்சிங்க அன்னைக்கு? சமையல் கத்தரிக்காய் கறி, மீன் கறி. சாப்பிடல, கொஞ்சம் வெயில் வெயிலுக்கு நான் வீட்டுக்கு இருந்து சாப்பிடவும் முடியல. அது வைக்க கொஞ்சம் சுனம் கட்ட வேண்டிய. நான் முதல்ல இந்த தொப்பியை கட்டுனா தர சொல்லி போட்டு பாப்போம். மடிவா இருக்கா? உண்டு மடியா இருக்கும். மடியா இருக்கா? மடியா இருக்கிறனோ இல்லையா? மடியா இருக்கா? அப்ப நீங்க போடுங்க பாப்பா. மாருக்கு வடி வேண்டு பாப்பா. யாருக்கு வடிவு? யார் அழகா இருந்த? நீங்களும் நானும் ஆறு வடிவா இருக்குதான். நீங்களோ நான் வடிவு இல்லையோ? நடு வடிவா? என்ன சாப்பிட்டு நீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்களா? இனி தானே சாப்பிட போறோம் சொல்லுங்க. கதைங்க சோறு மீன் கறி கறிய பாக்கல. அம்மா சமைக்க என்ன சமைச்சவங்க? மீன் கறியா? காலையில என்ன சாப்பிட்ட நீங்க? எனக்கு திரிபோசா வச்சிருக்கீங்களா வீட்டை? தாங்களும் எடுத்துட்டு வரீங்களா? நான் கொண்டு போறேன். என்ன திரிபோசாண்டா விருப்பேன் தருவீங்களா? தரமாட்டீங்களா? கொடுத்துடுவோமா? கொஞ்சம் கொஞ்சம் தாங்கம்மா. கொஞ்சம் தான் கொடுப்பமா திரிவாசா. சரி, அப்ப எப்படி போகுது உங்களை காணி வேலையெல்லாம்? காணி வேலையெல்லாம் என்ன தண்ணி பிரச்சனையா போயிட்டுது கிணத்துல. தண்ணி வத்திட்டோ இல்ல? தண்ணி காணாது பின்கணத்துல இருந்தா தண்ணி ரச்சன் முழாக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு? என்ன வழி அதுக்கு? என்ன வழி செய்யறது? சுரியல்லோன்னு கிணத்துல சுரியல்லி பாப்பம். சுரியல்லி தண்ணி அப்படி காணாட்டி கிணறு. இனி கரண்ட் வந்துட்டு தானே, கரண்ட் எடுத்துட்டு கழுத்தி போட்டு அடிக்கலாம். அப்போ சுரியல்லி பார்ப்போம். தண்ணி காணாட்டி கழுத்தி போட்டு அடிக்கத்தான். இப்பயே தண்ணி இல்லைடா, அப்புறம் இனி ஏழா எட்டாம் மாதம் தண்ணி இருக்காது. அப்புறம் தண்ணி காணாட்டி. அப்போ இப்போ என்ன பின்கணத்துல இருந்து எடுக்கிறீங்களா? ஓ, பின்னு கொங்கு போர் போ இந்த நெட்டுக்கு நொங்கோல இருக்கு. ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? இது அங்கே அவர் அங்கால கச்சா போட்டுக்கிறாரு. அப்போ அவர் பம்புடிக்கா மண்ணெண்ணெய் வேண்டி கொடுத்து இங்கே இறக்குறீங்க. சரியா ஃபுல்லாக தண்ணி வந்துதா உங்களுக்கு? ஓ, தண்ணிக்குள்ளே அடிக்கிதான் போயிடும். தண்ணி தண்ணி காணாது. இதுக்கிற இதுக்கு ஒரு டன் கட்ட தான் இதுக்கு ஒன்றை விட்டுனா தண்ணி கட்டணும். கச்சானுக்கு நாலு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டணும். அதுக்கு தண்ணி காணாது. அதனால இந்த கிணத்துலேருந்து அங்கால இறக்கிறேன். எங்கள கிணத்துல இதுக்கு அந்த கிணத்துலேருந்து இறக்கிறது. அப்போ எவ்வளோ முடியுமா சுரியல் ரெண்டா? சுரியல் ரெண்டா இப்போ அஞ்சு ஆறு பேர் இல்லாமல் சுரியாலே இல்லாது கிணத்துக்கும் யாக்கம் போகணும். ஒரு 50,000 ரூபா முடியும். ஓ, 50,000 ரூபாய் முடியும். சுரியல்றதுக்கு வரமாட்டாங்கடா. சுரிய அப்படி மணக்கம் தானே. சுரியல்றதுக்கு வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிறதே கஷ்டம். வந்து செய்து தர மாட்டாங்க. இப்போ பழக்கமான ஆக்களை கேட்டு தான் இப்போ கிணறு எனக்கு கிணறு நிலையம் எடுத்தாக்கள் அதே கேட்டுனாலும் எப்படி கேட்டிருக்கணும் செய்து தாரம் வந்து. இனி சம்பளம் கூட ஒரு ஆளுக்கு கிணறு விலைக்கு வந்து சம்பளமும் கூட. இப்போ தோட்டம் அப்படி இருக்கு வளர்ந்துருக்கா? இல்லை தோட்டம் பரவாயில்ல வளர்ந்துருக்குது. இன்னொரு ஒன்று ரெண்டு மாதம் இருந்தாலும் போகும். அதுலேருந்து எனக்கு லாபம் எதுவும் வராது. இனி லாபம்னா நான் தான் மேலேயும் போட்டுக்கொண்டே இருக்கணும். அதுலேருந்து இன்னும் ஒரு ரூபா இல்லை. சரி, இப்போ முதல் போட்டு தானே எடுக்கணும். போட்டு தான் எடுக்கணும். அதில் இருந்தால் போட்டுக்கொண்டிருக்குறோம். என்ன கட்டத்தில் நினைக்கிது மிளகா கண்டெல்லாம்? மிளகா கண்டு பூவும் பிஞ்சுமா இருக்குது. இந்த வெயிலுக்கு என்ன செய்யறது? கொஞ்சம் நோய் இந்த மருந்தா விடியே மறந்தடிச்சு இப்படி தான் நிற்கிறேன். இருந்த கண்டெல்லாம் பிரித்து வச்சுட்டீங்க போல? எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் நட்டுட்டேன். நட்டுட்டு இந்த பின்னுக்கெல்லாம் நட்டுருக்கலாம். தண்ணி பிரச்சனை என்று தான் நடையில. கரிமிளகா கண்டு மேட நின்றுடோ அது நடவே இல்லை கண்டு. அப்படியே விட்டுட்டேன். நடையில் ஏன்னா தண்ணி பிரச்சனை இதனால
பிறகு நடுவோம் திருப்பி ஏதாவது செய்வோம். இந்த துண்டு உழுது கிடக்கு, அங்காலையும் உழுது சும்மா கிடக்கு. பயிர் எல்லாம் கவுப்பி அதுகளும் போடலாம். தண்ணி தாராளமா இருக்கணும், தோட்டம் செய்யறா தண்ணி தாராளமா இருக்கணும். இது இதுக்கு வச்சுட்டு தண்ணி இல்லையண்டா. இந்த முறை கச்சானது 20 கிலோ கச்சம் போட்டது. இந்த முறை இது வரைக்கும் காணிக்கல. இந்த போன முறை போட்டு அழிஞ்ச பிறகு அதுக்கு முதலும் சரி, போன முறை தான் கச்சான் போட்டது. அது இந்த முறை தான் இறைப்பு கச்சான் போட்டிருக்கோம். இந்த காணிக்கு வந்த இங்க வந்ததுக்கு கச்சான்டா நான் செய்யறேன்டா. இந்த வருஷம் தான் அந்த கச்சான் செய்யவே வலிக்கிட்டு இருக்கேன். அப்ப பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கணும். அன்னாசி முதல் ஒரு காய் காய்ச்சி அது உடைச்சு சாப்பிட்டோம். திருப்பி இப்ப காய்ச்சிருக்கு. இது கண்டு குட்டி சைட்ல படிக்கும். காய் கொஞ்சம் பெருசுட்டா எப்ப பழக்கம், எப்ப பழக்கம். ஒவ்வொரு நாளாவும் அமைத்து பார்ப்பாங்க. சட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க காணிக்கு. ஓ, சட்டை போட்டு மண் பானை ஒன்று கவிட்டு என்ன சின்ன குழந்தை பிள்ளை தோட்டத்து கணிக்கிறேன். மழையோட அண்டு இனி மழை செய்ய அடிக்கிறதா சில நேரம் தொய்ய பார்க்க முடிட்டு மண்ணணைச்சு விட்டுனேன். இடைக்கு மரவழியும் வச்சிருக்கீங்களா? ஓ, இடைக்குல இடைக்குலாம் மரவழி நட்டுருக்குறானு. இனால் இந்த அண்ணன் இனாலாவும் இருக்கும். அதை விட சும்மா இருக்கிறேன். இதுதானே மரவழி பெருசாண்டு இனால் போகாதானே, இனால் வராது. ஆனால் இப்போ மரவழி பிடுங்கிக்க கண்டு சரியா வந்துடும். அவ்வளோ கண்டு கண்டு அதுன்னு இந்த கண்டு 1.5-2 வருஷம் நின்று காய்க்கும். இந்த கண்டு அப்போ மரவழி பிடுங்கிக்க மரவழி 6 மாதத்துல பிடுங்கிடுவோம் தானே. 6-7 மாதம் பிடுங்கும். அது இனி இப்போ நட்டா இனி மார்கழி கணக்காக இருக்கும் பிடுங்குறாரு. 10-10 மாதம் அப்படி பிடுங்கிடுவான். நல்ல வெயில், சரியான வெயில். தண்ணி விட்டே ஆகணும். தண்ணி இறைக்கணும். வளர்ந்துட்டேலாம் நல்ல. மிளகா தருவீங்களா எனக்கு? தருவீங்களா மிளகா? மிளகா தருவீங்களோ? கதைங்களன் வார கதைக்கணும் கதைக்கணும் மாட்டீங்க. இப்போ இதை சிரிக்கிறீங்க. இப்போ கதைக்க மாட்டீங்களா? ஸ்கூல் போனீங்களா இன்றைக்கு? தருவீங்களா? எத்தனை மிளகா தருவீங்க? 3 தான் கொடுப்பீங்க. இது எத்தனை? 3 தான் தருவீங்களா? சோ எனக்கு காணாது. 4 தருவீங்களா? இத்தனை தருவீங்களா? சரி, சரி, ஒரு டன் கச்சானுக்கு இறைச்சி கொண்டு வர சரி அடிக்க போயிடும். அடுத்த நாள் ஊர்ற தண்ணியை பார்த்து மிளகாண்டுக்கு இருந்தால் இறைக்கிறது அல்லது அங்கேருந்து இறைக்கிறது. இந்த தண்ணி கச்சானுக்கு இறைக்கிறது தான் சரி. இவ்வளோ இருந்தாலும் இல்லை கொஞ்சம் தாழ்ப்பமா? எத்தனை அடிக்கணும்? இல்லை இதில் இருந்து இன்னும் 22 அடி இருக்குது தாழ்வம். இந்த புள்ளக்கட்டில் இருந்து இப்போ இந்த 3-4 படி அளவுக்கு உள்ள தாழ்வம் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ முயற்சி செய்வாங்கன்ட்டு. ஓரளவு மிளகாய் கண்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க கச்சானதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த காணிக்குள்ள இருக்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை. ஏன்னா இங்கே அப்படி வெயில் அடிக்குது, தண்ணியெல்லாம் வத்திட்டு தண்ணி அடியில் இருக்குது. இந்த பக்கம் கட்டினா அங்கால இல்லை, அதுக்கு கட்டினா இதுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கான். அப்போ இதுக்கு வந்து பின்னுக்கு அங்கேயே வந்து தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ முன்னுக்கு கட்டுறதுக்கு வீட்டு தண்ணியாக பாவிக்கிறாங்களா? ஆனால் இருந்தாலும் தண்ணி காணாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சட்டை அந்த சட்டை மூடு சட்டையா? மூடு சட்டையை கூட யார் அங்கே போட்டது? அம்மா போட்டு போட்டோ. அப்ப அதுதான் வடிவா இருக்கும். அம்மாட்டேன் போட்டு முடிய போட்டானுங்க. அப்ப கேளுங்க, அது வடிவா இருக்கோ தங்கா வடிவா இருக்குதோ? கேளுங்க அம்மாட்டேன் வடிவா இருக்கீங்க. கதைக்கிறீங்க? பொம்மை கதைக்காது. பொம்மை அங்க பேசாம இருக்கு. பேசாம இருக்கு, பாத்து கொண்டிருக்கு. வாராக்கள்லாம் பாத்து கொண்டிருக்கு. இருக்கு. வெயில் கூடிட்டு இருந்தோம். ஓ, வெயிலும் கூட இறைப்புகளும் கூட. தேங்க்யூ. பா, இதான் உங்களோட அணில் பொம்மை.
அனில் பொம்மையில கண்ணு எங்க? கண்ணு எங்க? எங்க போச்சது போலயா? கலரோப்பா, என்ன கலர் இது? இதுவும் இந்த சட்டையும் ஒரே கலர் போல. என்ன என்ன கலர் இது? பூ வைப்பம இந்த தலையில. சரி, நீங்க தந்த பூவை தலையில வைப்பம. வச்சுட்டேன் தலையில, பாருங்க வழியா இருக்காண்டு. வாழைக்குள்ள கொண்டு போட்டா? ஒரு பூ வச்சுட்டேன் தலையில. இந்த வச்சிருக்கேன், வழியா இருக்கா? ஆட்டுக்குட்டி ஆடு பெருசா ஆயிட்டா? ஆட குடுத்துட்டீங்களா? ஏன் வித்தீங்க? ஊசி போட்டது கீழே விழுந்துட்டா? எப்படிதான் நடக்கும் ஆளுக்கு வருத்தம் வந்துட்டு. அதோட பார்த்தா வச்சிருந்து இனி உண்டு நடந்தா எங்களுக்கு தான் இல்ல. அப்போ அதோட குடுத்துட்டீங்க? அதோட குடுத்துட்டேன். இது உங்களோட பள்ளியோட பேக். இதே வச்ச பேக் வச்சிருக்காடா தாங்க? அது பிஞ்சு போயிடுச்சு. அதல்ல ஊசி வெச்சிருக்கேன். ஐயோ பாப்போ, இதையா ஸ்கூலுக்கு கொண்டு போறீங்க? இதையா ஸ்கூலுக்கு கொண்டு போவீங்க? ஓ, பிஞ்சிட்டடா. யார் பின் குத்தி விட்டாது? அம்மாடா. ஐயோ, இப்படி பிஞ்சுன்னு தெரியுதுன்னு? இப்படி பேக்க விருப்பம் உங்களுக்கு? வேண்டு அப்புறம் இருக்கா? யார் கலர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறது? நீங்க தான் அடிச்சீங்களா? அது என்னது? எல்லாம் எடுத்து காட்டு. எல்லாம் எடுத்து. நாய்க்குட்டி இதுக்கு கண் இருக்குது, அணிலுக்கு தான் கண் இல்லை. சரி வாங்க, இருங்க இருங்கக்கா, இருங்க அண்டா விட கதைங்க. உங்களோட பேர் என்ன? ஜுவான். இது இளசன். பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களா? இதுல யார் உங்களோட ஃப்ரெண்டு? எல்லாரையும் தெரியும். அப்ப யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? இதுல உங்களுக்கு யார நிறைய பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்குமா? அப்ப அச்சா இல்லையடா. அப்ப டீச்சரோட பேர் என்ன உங்களோட? தெரியாது. ஒரே கவலைக்குரிய விஷயம் என்னடா, தண்ணி மட்டும் போகுது. முதல்ல எனக்கு உங்களோட உதவியாலதான் முதல் தோட்டமே ஆரம்பிச்சேன் நான். இப்ப செய்யறதுக்கு இந்த பசல மருந்துகளுக்கெல்லாம் இதுவரைக்கும் நான் பசல வேண்டவே இல்லை. நீங்க தந்த அந்த உதவி பணத்துல தான் பசல வேடி மாத்தியே போட்டனா மருந்து வேண்டிக்கணாச்சுன்னா. இப்பதான் மதற்கு மருந்து வேண்ட வலிக்கிட்டு இருக்கேன்னா. அதையும் செய்து இந்த வருஷம் மேலதிகமா உங்களோட கைவளத்தால கச்சானம் போட்டுட்டேன். இதெல்லாம் எந்த கைவளம் இல்ல, உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அவ அந்த வெண்ணாக்குல அந்த உதவி செய்த அவன்ற ஒரு உதவியால நான் இப்ப எனக்கு பசல வேண்ட அந்த காசு எனக்கு மிச்சம் தானே. அப்ப அதனால நான் அங்கட கச்சானம் போட்டேன். கச்சானம் செய்தேன். இப்ப பெரிய பிரச்சனை தண்ணி இல்லாத பிரச்சனை. அந்த தண்ணிக்காக எனக்கு என்ன சொன்னா, ஒன்று சுரியலைன்னா தண்ணி ஊறி கொடுக்குதோ தெரியாது. எனக்கு இந்த கிணறு ஒரு ரெண்டு மூணு நாளும் தாக்கணும், தாட்டா தான் எனக்கு போதிய அளவு தண்ணி கிடைக்கும். ஏன்னா இப்பயே நான் பக்கத்து கிணத்துல வந்து இறைக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ சித்திரை இனி மழை பெய்ய கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சு நின்றோன்னா பழையபடி தண்ணியெல்லாம் போயிடும். அப்புறம் என்ன சில திருப்பி இந்த கச்சா முழுங்கினாலும் திருப்பி போடுறதுக்கும் மழையில தான் இந்த துண்டு கிடைக்கத்தான் தண்ணி காணும். அப்புறம் கச்சா எங்கே போடுறது? சும்மா காணியெல்லாம் விடுது, சும்மா கிடக்க போகுது. கச்சாணு போடுறதுக்கு எனக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறு ஒரு காலப்படுத்தி செய்யறதுக்கு. நீங்களும் அள்ளி இருப்பீங்களே, விட்டா என்னட்ட கேட்டிருக்க மாட்டீங்களே.
அள்ளி இருக்கலாம், என்ன செய்யறது, கச்சானுக்கும் கொஞ்சம் ஆக்களும் பிடிச்சிதான் செய்த நான் கச்சான் போடுறது. நீ இப்ப சாரி சாரி கொண்டிருக்கிறது, அதுக்கும் சில நேரம் இல்ல உள்ள கிணத்துக்குள்ள இறங்கி இருப்பீங்களே, இத்தனை இறங்க இல்லையா, இறங்கி பாக்க இல்லையா, இறங்கி எங்க பாக்குற, அது எப்படியும் கிடக்கும் போல, சுரிய நிறைய சுரி கிடக்கும் போல இருக்கு. அது சுரிய அல்றதா இருந்தா எப்படியோ கூட காசுதான் முடியும். சரி மல்லி, இந்த இப்ப கரண்ட் வந்துட்டு கடவுளேன்னு திருட்டி போட்டு அடிக்கலாம். அதுக்கு இத பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளை அதை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்தா என்றைக்குமே மறக்கவும் மாட்டேன். கோடி புண்ணியமா இருக்கும். எனக்கு கிணறு போதிய அளவு இருக்குமா இருந்தா நான் நம்பி பெரிய அளவுல செய்யலாம். தண்ணி இல்லாம பக்கத்து கிணத்துல இருந்து இறைச்சி நீ அவைக்கு மண்ணெண்ணை வேண்டி கொடுத்து, இனி இஞ்சாயும் பைப்பு இழுக்கணும், அங்கால அந்த காணிக்கும் பைப்பு இழுக்கணும், தனியா பிள்ளையும் வச்சுக்கொண்டு இழுத்து, நீ அங்கால வேறாக்கள் நான் காணிக்கலன்னா நாங்க தெரியற எந்த நேரம் போய் வர இயலாதானே, அது ஒரு பக்கம் பிரச்சனை. எங்களை காணிய கிணறைய போதிய அளவு தண்ணி இருக்குமா தான் எனக்கு எல்லா வளத்துக்கும் லேஸ் செய்கிறதுக்கு லேசு. தோட்டமும் எனக்கு கூடிய அளவில் செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். என்ற வருமானமும் கூடுதளவில் வருமானத்தை கூட்டி கொண்டேன்னு சொன்னால் எனக்கு நான் என்ற தேவையிலலாம் செய்து கொள்ளுவேன் தானே. இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு இந்த உதவியை செய்தீங்கன்னு சொன்னால் மிக்க நன்றியாக இருக்கும். உண்மையாக வேண்டா, நாங்கள் வேலை தொடங்கி கொடுத்ததுலேருந்து நாங்கள் கொடுத்த உதவித்தொகை மட்டும்தான். அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும் பண்ணி கேட்க இல்லை அவங்கள. இப்போ இன்றைக்கு எதிர்ச்சியாக வந்த டைமில் தான் சொன்னவங்க தண்ணி மட்டும் பிரச்சனை ஆகிட்டுன்னு சரி ஓகே, அதுக்குமே ஏதாவது செய்வோம். ஏண்டா இவ்வளோ முயற்சி எடுத்து கேட்க நாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பே இல்லை. முயற்சி எடுக்காமல் இடத்துலேயே இருந்துட்டாங்கண்டா தொடர்ந்து தொடர்ந்து உதவி செய்ய எங்களுக்கும் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் நாங்கள் முதல் கட்டமாக கொடுத்த தொகையில வச்சு கொண்டு இப்போ தாங்களாக ஒரு இடத்துக்கு வரணும் மட்டும் முன்னேறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். வீடியோ போடுவோம், இதுக்கப்புறம் உதவி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே தரேன். சரியா, அப்படி உதவி வரையக நான் உங்களுக்கு அதுல பேக்கும் வாங்கி தரேன். நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. அண்ணாக்கு பாய் சொல்லுங்க. பாய்.